Thank you so much for your time in this video. My name is Maniyan Sudaresan and today is February 10th, 2024. Uncertain-ana oru situation-la irukkakoodiya oru bayatha appadiye oru control-la edukkuradhukku ஒரு மைண்ட் எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கம்பேஷனேட் மெடிடேஷன், ஆல்சோ நோன் ஆஸ் த வேப்பரைஸ்ட் பால் எக்ஸசைஸ். A couple of days back, I was in a company giving a corporate training for the senior level managers of the company. அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் செட்டப்பில் ஒரு 3 ஃபுல் டே ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் இந்த வேப்பரைசிங் பால் எக்ஸசைஸை அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனை கொடுத்தேன். ஸோ ஐ தாட் வை நாட் கிவ் திஸ் டு யூ ஆல்சோ. தட்ஸ் வை த வீடியோ இஸ் நவ் பீங் ப்ரிப்பேர்டு. டாக்டர்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசும்போது அவர் சொல்கிற அந்த விஷயங்கள், அப்புறம் சில டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், அப்புறம் இந்த ப்ரொசீஜர் இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும், இந்த மாதிரி சில ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸில் நீங்கள் எப்படி இருக்கணும், சம்டைம்ஸ் ஈவன் ஒரு மைனர் சர்ஜரி கூட பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை மேஜர் சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன், இப்படிலாம் பேசும்போது மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமான, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துடாத ஒரு பயம் அப்படிங்கிறது அவர் பேச பேச உங்கள் மைண்டில் அல்லது உங்களுடைய டோட்டல் சிஸ்டமில் வரதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். பிகாஸ் இட்ஸ் அவர் லவ்ட் ஒன், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கணும், அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணணுன்ட்டு டாக்டர் நல்ல விஷயந்தான் சொல்கிறார். அவர் தான் நம்மளை காப்பாற்ற போகிறாரு, அவர் தான் அந்த நோயை குணப்படுத்த போகிறார். ஆனால் அவர் சொல்கிற அந்த மெத்தடாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத பயம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டில் வந்துக்கிட்டு நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேட்டில் வந்து நிற்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த 2-3 நாள் நம்ம ஒழுங்காக தூங்க மாட்டோம், நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படியே போயிடும், நம்ம ஸ்லீப் அப்படிங்கிறதும் போயிடும். அதாவது இந்த கம்பேஷனேட் மெடிடேஷன் அப்படிங்கிறது எல்லா மெடிடேஷனை விட ரொம்ப ஷார்ட்கட்டில் அப்போ இருக்கக்கூடிய நம்ம இப்போ பேசின அந்த இனம் புரியாத பயம் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கான ஒரு மெத்தடாலஜிக்கல் டெக்னிக், ஒரு எஃபெக்டிவான டெக்னிக்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பிகாஸ் ஐ ஹவ் ட்ரைட் தட் பிஃபோர் டீச்சிங் திஸ் டு யூ. ரொம்ப சிம்பிளான மெடிடேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான மெடிடேஷன், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இட்ஸ் லைக் எ கேம் அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் யூ the boosted confidence to face the further events and challenges. இப்ப நம்ம சொன்ன எக்ஸாம்பிளுக்கே போங்க. அன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு, மத்தியானம் டாக்டர் கன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாரும் இதை நம்ம அனுபவிச்சிருப்போம். ஸோ 2-3 days, சனிக்கிழமை டாக்டர் அப்படி சொன்னார், மண்டே வாங்க பார்த்துக்கலாம், டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம், மண்டே நீங்கள் டெஸ்ட் கொடுத்துருங்க, ரிசல்ட் என்னமோ வெனஸ்டே தான் வரும். ஸோ இவர் சொல்கிற இந்த மண்டே வெனஸ்டே அப்படிங்கிற டைம் ஸ்பேன்குள்ளே உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது டவுன் ஆகிடுது. ஸோ உங்ககிட்ட ஒரு 4 நாள் டைம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் 2-2 தடவை இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது அந்த 4 or 5 days அந்த இருக்கிற டைம் ஸ்பேன்குள்ளே உங்களால் டெஃபினட்டாக ஒரு கான்க்ரீட் மைண்ட் செட்டுக்கு வர முடியும். இப்போ இந்த எக்ஸசைஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் 1, இந்த எக்ஸசைஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஞாபகத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம், டோன்ட் கிவ் லைஃப் டு தட் ஃபியர். Don't give life to that fear. Compassionate meditation la na ungalku solra first step andha inam puriyada bayathukku innum adhigamana uruvagam kudukadinga adukku kannu kaadu mooku ella vechi adha exaggerate panni adha oru periya monster ah paakradha modhala nerthunga nadakkira nigalvu apdigiradhu ungalaudaya mind la neenga paakringa engiradhu sandoshamana vishayam ana அதை வந்து பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ இல்லை இன்னும் வல்னரபுளாகவோ பார்க்குற சாய்ஸுங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அதை வந்துட்டு ஒரு மான்ஸ்டர்ஸான மோசமான நிகழ்வாக பார்க்குறதுக்கு நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் பல வருஷங்களாக. நீங்கள் மட்டும் இல்லை, 80% ஆட்களுக்கு இந்த பழக்கம் தான் இருக்குது, சீயிங் திங்ஸ் ஆன் அ வேர்ஷன்ட் வே. அதுதான் லைஃப் கொடுக்கறது, அதை முதல்ல நீங்கள் நிறுத்தணும். இந்த அந்த பயத்தை பெருசாக்கி அதை சாதாரணமாக இருக்கிற ஒரு பயத்தை அதை பெரிய லெவலில் ஆக்கி நீங்கள் கம்பேஷனேட் மெடிடேஷனை பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ உள்ளுக்குள்ள அந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே ஐ வாண்ட் யூ டு ஸ்டாப் எக்ஸாஜரேட்டிங் த ஃபியர். ஒரு ஏன்ஷியன் ஸ்டோரியில் ஃபியர் வந்து ஒருத்தங்கிட்ட சொல்லுது, என்னென்னா நீ என்னை வின் பண்ணணும் அப்படின்னா நீ இப்போ போருக்கு போகிற அந்த போரில் எத்தனையோ பேரை நீ வின் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நீ என்ன வின் பண்ணணும்னு வச்சுக்கேன், நான் பேசுறத முதல்ல கேட்காத அப்படின்னு அந்த ஃபியர் அந்த போர் வீரன் கிட்ட சொல்லுது. டோன்ட் ஒபே மீ, ஓகே, வாட் எவர் ஐ சே டோன்ட் ஒபே மீ, டோன்ட் ரெஸ்பாண்ட் டு மீ, டோன்ட் சே யெஸ் டு மீ,
டோன்ட் சே நோ டு மீ ஐதர் டோன்ட் ஈவன் ரெஸ்பாண்ட் டு மீ ஜஸ்ட் கீப் மூவிங் நான் சொல்கிறத செய்யாத நான் உங்ககிட்ட சொல்லுவேன் உன்னால் அதை முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் நீ என்ன ஒபே பண்ணாத உனக்கு அறிவு பத்தாது இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நீ என்ன ஒபே பண்ணாத உனக்கு இந்த 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 விஷயத்தில் வந்துக்கிட்டு நீ நினைக்கிற மாதிரி இல்லை ரொம்ப பெரிய மோசமான டேஞ்சர்லாம் உனக்கு வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் சொல்கிறத நீ ஒபே பண்ணாத நான் சொல்கிறத நீ கேட்காத நான் சொல்கிறத நீ நம்பாத நான் உனக்குள்ளே இருந்துதான் அவன் வேறு வழி இல்லை ஆனால் நான் சொல்கிறத கேட்காமல் இருக்கிறதும் கேட்குறதும் அப்படிங்கிறதுக்கான சாய்ஸ் உங்ககிட்ட இருக்கு ஸோ அந்த சாய்ஸை நீ ஒழுங்காக வாய்ஸாக இஃப் யூ ஆர் மேக்கிங் ஐ திங்க் யூ வில் பி மச் சேஃபா அப்படின்னு அந்த ஃபியர் அந்த போர் வீரன் கிட்ட சொல்லுது இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட அந்த போர் வீரன் அந்த போர் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அப்போ ஃபியர் அவனுக்குள்ளே என்னென்னலாம் பேசிச்சோ அது எதையுமே கவனிக்காமல் அவன் பாட்டுக்கு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்தான் இப்போ நீங்கள் தான் அந்த போர் வீரன் ஆர் வீராங்கனை யூ ஷுட் நாட் பி ஒபேயிங் த ஃபியர் செகண்ட் ஸ்டெப் நாட் ஒபேயிங் த ஃபியர் அண்ட் நாட் எக்ஸாஜரேட்டிங் த ஃபியர் செகண்ட் ஸ்டெப் இதுக்கு ஒரு டைம் எடுங்க என்ன டைம் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இது ஷார்ட் ஃபார்மில் நம்மளுக்கு சொல்யூஷனை கொடுக்க போகிற ஒரு மைண்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுனால இருக்கிற அந்த 5-6 நாளில் ஒரே டைமில் அது நீங்கள் பண்ண வேண்டியது அவசியம் ஓகே ரைட் ஸ்டெப் நம்பர் 3 2-5 நிமிஷம் போகுதுக்கு தட்ஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அபவுட் திஸ் பர்டிகுலர் கம்பேஷனேட் மெடிடேஷன் கம்பேஷன் அப்படிங்கிறது என்னது அதனுடைய டிக்ஷனரி மீனிங் என்ன உங்கள் மேலேயே நீங்கள் இறக்கப்பட்டு உங்கள் மேலேயே நீங்கள் பச்சாதாபப்பட்டு நீங்கள் பண்ணுற ஒரு அற்புதமான தியானம் அப்படிங்கிறது தான் இந்த தியானம் தேட் இஸ் வாய் திஸ் இஸ் கால்ட் அஸ் கம்பேஷனேட் மெடிடேஷன் ஸோ ஸ்டெப் நம்பர் 3 இஸ் பிலீவிங் இன் த கம்பேஷனேட் மெடிடேஷன் தட் இட் வில் ஒர்க் இன் அ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஸ்டெப் நம்பர் 4 இஸ் த ரியல் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ஆஃப் திஸ் பர்டிகுலர் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸோடைய முக்கியமான ஃபங்க்ஷனே இங்கே தான் இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டால் சிட் ஸ்ட்ரைட் ஆஸ் யூஷுவல் அண்ட் ரிலாக்ஸ் பை டேக்கிங் 20 டீப் பிரெத்ஸ் அண்ட் ஆஃப்டர் ரிலாக்ஸிங் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கிறிஸ்டல் சாஃப்ட் ஈஸிலி பிரேக்கபிள் பால் அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் ஒரு மிகப்பெரிய பபுள் எஸ் இட் ஹேஸ் டு பி பிரேக்கபிள் ஓகே ரைட் ஸோ நான் எத்தனையோ மெடிடேஷனில் கண்ணு முன்னாடி பெரிய ஒயிட் ஸ்க்ரீனை விஷுவலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த எக்ஸசைஸில் ஜஸ்ட் இமேஜின் எ வெரி பிக் பால் விச் குட் பி ஈஸிலி ப்ரோக்கன் அண்ட் விச் குட் பி ஈஸிலி டிசால்வ்ட் வெரி பிரிட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் அடுத்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறது என்னென்னு சொல்லி கேட்டால் இது எல்லாமே ஒரே ஸ்டெப்பு தான் லிசன் டு பி வெரி கேர்ஃபுல்லி அடுத்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறது என்னென்னு சொல்லி கேட்டால் த பால் ஹேஸ் டு பி அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மாடல் ஓகே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு சின்ன டாப்பில் இருக்கிற மாதிரி கூட விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே ரைட் நவ் த பால் ஹேஸ் டு பி ஃபில்ட் அந்த பாலை நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்களுடைய முதல் கவலை going back to the hospital example where the doctor has told you that there is a medical procedure to be done your test is going to be done the result of the test will come here and adha nama biopsy kanupom adhu kanupom idhu kanupom appadi la solli sollit irukangale and the situation that situation pick that and put inside the ball doctor sollumbodhu ungalku vanduche or inam puriyada bayam andha bayam abingaradhiyum pick pannunga put that into the ball You see, in the entire synthetic visualization and this imagery, imagination, experience அப்படிங்கிறது சும்மா சாதாரணமாக இருந்தால் கூட போதும் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்துக்கிட்டு கண்ணு மூடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு அந்த இமேஜினேஷன் பவர் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப தத்ரூபமாக இருக்கிறதுக்கு எகெயின் நான் திரும்ப திரும்ப எல்லா மைண்ட் எக்ஸசைஸையும் சொல்கிறப்ப சொல்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சித்தர்கள் கிடையாது நம்மளுக்கு இந்த விஷுவலைசேஷன் அண்ட் இமேஜினேஷனில் பெரிய லெவலில் நம்மளுக்கு பவர் அப்படிங்கிறது கிடைக்காது Because we are ordinary human beings, all right? Mortal human beings and we have our potential vested up to a particular limit. ஒரு ரேஞ்சுக்கு மேலே நம்மளுக்கு பவர் கடவுள் கொடுக்கல ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம யூஸ் பண்ணலைன்னா நம்மளாம் முட்டாளுங்க ஸோ உங்களுக்கு என்னென்ன பயங்கள் இருக்கும் எதை பற்றின சந்தேகங்கள் இருக்கும் எதை பற்றின ஒரு அன்சர்டனிட்டி அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நீங்கள் நினச்சி அதை எடுத்து அந்த பால்ஸ்குள்ளே போடுங்க ஓகே ரைட் இவங்க எப்படி சொன்னாங்களே அவங்க சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பிக் தேட் புட் இன்டு த பால் ஒருவேளை ரிசல்ட் அப்படிங்கிறது இப்படி வந்துருச்சு அப்படின்னா அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்குது அந்த பயம் நினைச்சாலே அப்படியே நடக்குது பிக் தேட் புட் இன்டு த பால் இப்படி உங்களுடைய பயம் உங்களுடைய கவலை உங்களை ஈஸியாக தள்ளி உங்களை வருத்தத்துக்குள்ளே ஆழ்த்தக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தூக்கி குப்பத்தொட்டிக்குள்ளே போடுற மாதிரி அந்த பால்குள்ளே போடுங்க Now comes the next step. See that
விஷுவலைஸ் தேட், இமேஜின் தேட், அண்ட் சிந்தட்டிக்கலி அண்ட் கிரியேட்டிவ்லி இமேஜின் இன் யுவர் பிரெயின் தேட் தி ஆப்ஜெக்ட்ஸ் இன்சைட் த பால் அண்ட் த பால் இட் செல்ஃப் ஆர் கெட்டிங் வேப்பரைஸ்ட். நான் சொன்ன இல்லையா, வேப்பரைசிங் பால் எக்ஸசைஸ்ன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படியே வேப்பர் ஆகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. நோ பெயின் அண்ட் நோ நாய்ஸ் இன் டு இட், பட் இட் இஸ் கெட்டிங் வேப்பர்ட், இட் இஸ் கெட்டிங் டிசால்வ்ட், இட் இஸ் கெட்டிங் டிசப்பியர்ட், இட் இஸ் கெட்டிங் கம்ப்ளீட்லி ஃபேடட் அவே இன் டு தி ஏர் அண்ட் இட் இஸ் கெட்டிங் கம்ப்ளீட்லி டிசப்பியர்ட். யூ நாட் ஏபிள் டு சீ. ஓகே ரைட், வேப்பரைஸ் த ஃபியர் நம்பர் ஒன், வேப்பரைஸ் த ஃபியர் நம்பர் டூ, வேப்பரைஸ் த ஃபியர் நம்பர் த்ரீ, வேப்பரைஸ் த ஃபியர் நம்பர் ஃபோர், வேப்பரைஸ் த ஃபியர் நம்பர் ஃபைவ், வேப்பரைஸ் எவ்ரி திங், வேப்பரைஸ் 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 கான் அப் இன் தி ஏர் அண்ட் தென் திஸ் பபுள் பால் இஸ் பிளாஸ்டட், இட்ஸ் பர்ஸ்ட். இந்த காக்னிட்டிவ் கம்யூனிகேஷன் உங்கள் பிரெயினுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் யுவர் பிரெயின் ஸ்டார்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டார்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் ஆர் டிசால்வ்ட் அண்ட் திஸ் மேன் ஹியர், திஸ் உமன் ஹியர் இஸ் ரியலி கிளீன் அண்ட் ஸ்ட்ராங், ரியலி கிளீன் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கே அப்போ தான் அந்த பலம். அதனால் அந்த டிசப்பியர், அந்த அந்த வேப்பரைஸ் ஆகிற அந்த அந்த ப்ராசஸை நீங்கள் பார்க்கும்போது ஃபீல் த பீஸ், அந்த மன அமைதியை கொண்டு வாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலே உட்காந்துட்டு கொஞ்சம் கண்ணை மூடி நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், தப்பே இல்லை. டூ மினிட்ஸ் ஆர் த்ரீ மினிட்ஸ், இதை பண்ணால் போலீஸ் பிடிச்சிருமா, இதை பண்ணால் உங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சுருவாங்களா, இல்லை இதை பண்ணுறது நியாயமான விஷயமா, நியாயம் இல்லாத விஷயமா, அநியாயம் ஏதாவது பண்ணுறமா அப்படிங்கிற யோசனையும் இங்கே தேவையில்லை. யூ ஆர் கீப்பிங் யுவர் செல்ஃப் சேஃப். ஓகே மிஸ்டர் மணிகண்டன், இந்த நடக்க போகிற நிகழ்வு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க இந்த வேப்பரைசிங் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணு, உனக்கு வருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு வேப்பரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெடிடேஷனை பண்ணு, ஒரு விஷுவலைசேஷனை பண்ணு, பண்ணும்போது மன அமைதி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி சொல்கிறீங்க, அக்ரீட். பட் நடக்க போகிறது, நடக்க போகிறது மாறும்னு நான் இங்கே சொல்லவே இல்லை. இந்த வேப்பரைசிங் பால் எக்ஸசைஸ் மூலியமாக இந்த கம்பேஷனேட் மெடிடேஷன் அப்படிங்கிறத அந்த மெத்தட் அதனுடைய யூசேஜ் மூலியமாக நடக்கிறது என்னவாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங்கான மென்டல் டஃப்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லைங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டில் அது இல்லை. நல்ல விதமாக அமைஞ்சிருச்சுன்னா சந்தோஷம். பட் இஃப் காட் ஹேஸ் ஷோன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஹிம்செல்ஃப், ஷோன் ஹிம்செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, உனக்கு சில க்ரோத் தேவை, அதனால் இப்படி ஒரு இன்னலை நான் எல்லாம் வாழ்க்கையில் கொடுக்குறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லி ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அங்கே உங்களுக்கு நடக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மென்டல் டஃப்னஸ் இந்த எக்ஸசைஸ் மூலமா கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அக்ரி? ஈவன் இஃப் யூ டோன்ட் அக்ரி, திஸ் இஸ் த ட்ரூத். யூ ஆர் மேக்கிங் த மைண்ட் ஸ்ட்ராங் அண்ட் யூ ஆர் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் டு பி மென்டலி அஜைல் டு ஃபேஸ் வாட்ஸ் கம்மிங் ஃபார்வர்ட். அதுதான் இங்கே முக்கியம், அதுதான் நம்மகிட்ட இல்லாமல் இருக்குது. ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மென்டல் டஃப்னஸ் இல்லாமல் தானே இருக்குது. ஒரு பர்டிகுலர் கோலை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அது ரிலேட்டடான முக்கியமான வேலை எடுக்கும்போது அந்த பர்சனுக்கு அந்த அந்த ஃபியர் இருக்குல்ல. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு அந்த மென்டல் டஃப்னஸ் இல்லாமல் தானே இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்ம ஒரு சர்ஜரி ஃபேஸ் பண்ணுமோ, ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அந்த சர்ஜரி முடித்த பிறகு நம்ம நல்ல ஷேப்பில் திரும்ப வருவோமோ அப்படிங்கிற பயம் அந்த பர்சனுக்கு இருக்குதானே செய்யுது. இப்போ நான் சொன்ன இந்த வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எடுத்து பண்ணும்போது அவங்க மைண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது, அவங்க அந்தந்த சேலஞ்சஸை எவ்வளோ ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியுது. மைண்டுக்கு அந்த பவர் இருக்குது, இருக்கிற பவரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலைன்னா வேறு யாரும் யூஸ் பண்ணுவான். அதுதான் இந்த எக்ஸசைஸ். சவ் டு மேக் த லாங் ஸ்டோரி ஷார்ட், ஸ்டெப் நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் பயத்துக்கு உருவகம் கொடுத்து அதை பெருசு பண்ணுறதை நிறுத்துங்க. ஸ்டெப் நம்பர் டூ, find up a place and find a time to do this exercise. Step number 3, understand that you are going to spend only 2 minutes and 5 minutes and believe that this exercise will give you the result. Step number 4, close your eyes and do a 20 deep breathing cycles. After getting relaxed, imagine a very big ball, a bubble. Step number 6, form step number 7, which could be easily step broken number 6 and which could be easily dissolved. Take all the fears, the worries and your botherations one by one and put inside the ball. Put inside the ball. Fill the ball with all these kinds of worries and fears which are bothering you. Step number 5. Watch the ball vaporizing into the air. Watch
your fears and worries vaporizing into the air. Watch the ball after everything is vaporized. Watch the ball getting broken into pieces. Neurolinguistica, இந்த விஷயம் உங்க மைண்ட்ல நடக்கும்போது you become so strong. And the last step is count from 1 to 10 and open your eyes. Simple. ஒரு கவலையில இருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க. ஒரு பயத்துல இருந்து நீங்க மீண்டு வரணும்னா இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க. ஒரு மோசமான விஷயத்தை நீங்க மறக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க. ஒருத்தர் உங்களுக்கு பண்ண அந்த துரோகம், அந்த அந்த மன வேதனைகள், அவங்க கொடுத்த அந்த மன வலிகள், அது எல்லாமே போகணும் அப்படின்னாலும் இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க. All along, this exercise has got an universal mechanism attached to it. And it will make your brain and subconscious mind believe that you are much stronger than how you think about yourself. Try many partner. Okay? Life is very easy. Don't make it tough. This is Mani and Sundaresan, resting the case. And I want you to live strong. Always expect only great things in life and keep living stronger. Okay? Right? Until I meet you with the next video, never stoop down to any form of negativity. In the form of people, in the form of time, in the form of nature, in the form of relationships, in the form of money, whatever the negativity is, never stoop down. Stand strong, walk with the head held high, like a soldier. Jai Hind.